ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாங்கள் பார்ப்பது இதய துடிப்பில் ஏற்படுற மாற்றத்தை அடக்கிற எலக்ட்ரோ கார்டியோகிராஃப்னு சொல்கிற மின் இதய வரை என்று சொல்லுவாங்க. அந்த இதய துடிப்பு அந்த எஸ்ஏ நோட்லேருந்து ஒரு வார மின் கணத்தாக்கத்தை வந்து நாங்கள் வரைவாக பெற்றுக்கொள்வோம். எஸ்ஏ நோட்லேருந்து இப்படியே வந்து இதய வரைக்கு போ, இதய வரை சுருங்கி சோனையரையை சுருங்கி இதயம் தளர்வதற்கான மாற்றங்கள் மின்னணு மாற்றங்களை வரைவாக பெற்றுக்கொள்வோம். இந்த வரைவு மூலமாக நாங்கள் இதயத்தில் உள்ள தசைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறா என்பதை விரைவில் அறிந்து கொள்ளலாம். அதில் உள்ள பிகியூஆர்எஸ்டின்னு நாங்கள் சொல்லுவோம். அதே மருத்துவர்கள் அந்த விரைவை பார்த்து இந்த இடத்துல உங்களுக்கு அடைப்பு இருக்கா, இதய தசைகிறப்ப ஏற்பட்டிருக்கான்ட்டு கண்டுபிடித்து மேலதிகமான பரிசோதனைகளுக்கு எக்கோ அப்படியானதுக்கு உங்களை சிபாரிசு செய்யணும். அதுக்காக ஆரம்ப நிலையாக செய்யப்படும் பரிசோதனை இந்த இசிஜின்னு சொல்கிறது. நெஞ்சு வலி நெஞ்சு குத்து ஏற்படும் போது முதலாவது இசி எடுத்து பார்க்கப்படும். அது வெளியில் உங்களுக்கு தசையில் இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இசி ப்ராப்ஸை பொருத்தி உங்களுக்கு இந்த விரைவு பெற்றுக்கொள்ளப்படும். அந்த விரைவு மூலமாக இதயத்தில் ஏற்படுற மின் இதய மாற்றங்கள் ஏற்படுற குழப்பங்களா, இதயத்தில் தசை சுருங்கங்களை தசையில் இறப்பு ஏற்பட்டிருக்கான்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அந்த இதய தசையோடு குருதிய வழங்குற ஆடி நாடி வந்து முடியிற நாடி வந்து எல்லாரும் தெரியும். அந்த முடியிற நாடிகளில் ஏற்படுற சுருக்கங்கள் அதில் ஏற்படுற அடைப்புகள் கொலஸ்ட்ரால் ஆத்திரோக்குலோசிஸ் போன்ற அடைப்புகள் ஏற்படுறால அந்த குறிப்பிட்ட இதய பகுதிக்கு வந்து குருதி வழங்கப்படாமல் அந்த இதய தசை வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதைத்தான் நாங்கள் ஹார்ட் அட்டேக்னு சொல்லுவோம். அதன் போல் இவ்வாறு நெஞ்சு வலி ஏற்படும் போது அந்த நெஞ்சு வலி எவ்வாறு எவ்வளையான அடைப்பு ஏற்பட்டிருக்கு, எப்படி எந்த இடத்துல குருதிக்குழாய் அடைக்கப்பட்டிருக்கு, அந்த முடிவுகள் அடைக்கப்பட்டிருக்கு, அப்போ இந்த பாதிக்கின்ற இந்திய தசையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு மருத்துவர்கள் அறிகிறதுக்கு செய்யப்படும் பரிசோதனை அந்த இசிஎன்னு சொல்கிறோம். இசிஎன்ற எலக்ட்ரோ கார்டியோகிராஃப், எலக்ட்ரோன்ற மின் என்ற குறிக்கும், கார்டியோன்ற கிரேக்கச்சொல் இதயத்தை குறிக்கிற கிரேக்கச்சொல், கார்டியோன்ற கிராஃப் என்ற கிரேக்கச்சொல் வரைவுன்ற மின் இதய வரை என்று சொல்லுவாங்க. அப்போ இதயத்தில் ஏற்படுற மின்னணு மாற்றங்கள் சுருக்கங்கள் ஏற்படும் போது தசைகளுக்கு தசைகளாக கடத்தப்படும் மின்னணு மாற்றங்களை மின் மாற்றங்களை நாங்கள் விரைவாக பெற்றுக்கொள்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பரிசோதனை முறை தான் அந்த இசிஎன்னு சொல்கிறோம். அப்போ அநேகமாக உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நீங்கள் வைத்தியசாலை செல்லும்போது நெஞ்சு வரையாண்டால் உடனடியாக இசி எடுப்பார். நீங்கள் பயப்படுத்தவே இல்லை, இசி எடுத்த உடனே இசி எடுக்கும்போது நீங்கள் பயப்படுவீங்க இதயத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு, அப்படி பயப்படுத்தவே இல்லை. உங்களை இதயத்தில் சின்ன அடைப்போ சின்ன மாற்றங்களோ சுருக்கங்களோ எப்போ கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வரைவு. ஓகே, இதோட ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுகாதார மெடிசன் சம்மந்த பதிவில் நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டேட்டா ப்ளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஓகே, பாய்.